ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 110 வயது மூதாட்டிக்கு கிராம மக்கள் கூடி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினர். 1913 பிறந்த ராமாயி பாட்டி கணவர் குழந்தைகள் என யாரும் இல்லாததால் தாய் வழி சொந்தங்களுடன் பேரையூரில் வசித்து வருகிறார். சுளுக்கு, மூச்சு பிடிப்பு, குழந்தைகளுக்கு ஏற்படும் மாந்தம் போன்றவற்றை குணப்படுத்துவதில் தேர்ந்தவரான ராமாயி பாட்டி 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஈஸ்டர் தினத்தில் ஊர் மக்களுக்கு பாயாசம் செய்து வழங்கி வந்துள்ளார். தற்போது முதுமை காரணமாக தள்ளாத நிலையில் இருக்கும் பாட்டிக்கு புதுசேலை அணிவித்தும் கேக் வெட்டியும் பிறந்தநாள் கொண்டாடிய பேரையூர் விளையாட்டுக் கழகத்தினரும் கிராமத்து இளைஞர்களும் பாட்டி சார்பில் பாயாசமும் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் 4 குடம் தண்ணீர் 60 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளாத்திக்குளம் மற்றும் எட்டயபுரம் பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வண்டிகளில் வரும் மினரல் வாட்டர் தண்ணீரை 1 குடம் 12 முதல் 15 ரூபாய் வரை வாங்கி தங்களின் வாழ்நாளை கழிப்பதாகவும் 4 குடம் தண்ணீருக்கு மட்டுமே 60 ரூபாய் செலவழிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.